Hi friends, in the video la namba Canon printer oda paper jam pathi paaka porom. Vaanga video ku la polam. So pathina inda printer oda model vandu pathina Canon MF4820d the model. The model vandu paper jam vandu pathina normally namma cartridge eduthutale vandu paper theriyum. But idhula vandu pathina cartridge edutha kuda nammalku andha paper jam vandu kaatadhu. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சுருண்டு நிற்கும். இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ நான் கேட்ரிஜ் அந்த ஸ்லாட்டை தூக்குறேன். டோரை ஓப்பன் பண்ணோன்னா கேட்ரிஜ் தெரியுது. இப்போ கேட்ரிஜ் எடுத்த உடனே பேப்பர் ஜாமாக இருக்குது வந்து எதுவுமே தெரியல. நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இப்போ கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பேப்பர் ஜாம் ஆகுது பேப்பர் ஜாம்னு வருது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் பண்ணவொன்னே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பேப்பர் வந்து ஜாம் ஆகிருக்கு. ஸோ பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா அதில் சுருண்டு இருக்கும். ஸோ அந்த பேப்பர் வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் டஃப்பான ஒர்க்கு தான். சில நேரத்தில் வந்து பிடிச்சி இழுத்துட்டிங்க அப்படின்னா உள்ளே பேப்பர் வந்து கிழிஞ்சி இருந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அது உள்ளே இருக்கிற எடுக்கிற பேப்பர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அது கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் எடுக்கணும். அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது. ஸோ எனக்கே கொஞ்சம் டைம் எடுத்தது, 15 to 20 minutes எடுத்தது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பேப்பரை நான் வந்து வெளில எடுக்க முடிஞ்சது. நல்லா இழுத்தோடனே வரல, ஏன்னா உள்ளே வந்து ரொம்ப டைட்டாக ஜாம் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கும்போது அது கிழிஞ்சு கிழிஞ்சு தான் வந்துட்டு இருந்தது. ஸோ அதை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஸோ நீங்கள் இழுத்து பேப்பரை இழுத்து உள்ளே மாட்டி கிழிஞ்சிடுச்சு அப்படின்னா, கிழிஞ்சி உள்ளே பேப்பர் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எடுக்க முடில, அந்தளவுக்கு கையால் நம்மளால் எடுக்க முடில அப்படின்னா அதுக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டோரை ஓப்பன் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பேப்பர் வந்து ரொம்ப பொறுமையாக எழுங்க. ஏன்னா அது வந்து சுருண்டு சுருண்டு உள்ளே உட்காந்துருக்கும். ஃபுல் பேப்பர் ஃபுல்லாகவே சுருண்டு தான் இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ பேப்பர் உள்ளே சுருண்டு இருக்குது. பேப்பர் வெளில எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறமாட்டு திரும்ப நம்ம அங்கே அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, கேட்ரிஜ் போடுறதுக்கு முன்னாடி அந்த இதை லாக்கு பச்சைக்கு பட்டன் நம்ம லாக் எடுத்தோம்ல. ஸோ அதை நம்ம திரும்ப போடணும். அவசரப்பட்டு கேட்ரிஜ் போட்டுறாதீங்க. ஸோ போட்டு அந்த பட்டனை வந்து லாக் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் கேட்ரிஜ் போட்டுருங்க. இப்போ நார்மலாக ஒர்க் ஆகுது பாருங்கள் உங்களுக்கு. இப்போ நார்மலாக ஒர்க் ஆகுது பாருங்கள். ஸோ இப்போ கேட்ரிஜ் போட்ட உடனே நம்மளுக்கு அந்த ஆரஞ்சு கலர் லைட்லேருந்து க்ரீன் கலர் லைட்டுக்கு வந்துச்சு. பெண்டிங் இந்த ப்ரிண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ப்ரிண்ட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ப்ரிண்ட் வருது. ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பேப்பர் ஜாமே வெளில இருக்கோம், பேப்பர் வெளில எடுத்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.